மண்ணிலே ஈரமுண்டு முள்காட்டில் பூவும் உண்டு நம்பினால் நாளை உண்டு கைத்தாங்க ஜீவனுண்டு எங்கே போனாலும் திருநெல்வேலினா இருட்டுக்கடை அல்வாதான் ஃபேமஸ். ஆனா அந்த மாவட்டமே தற்போது அல்லோலப்பட்டு கிடக்கும் நிலையில் ஹல்வா செய்யும் பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் வேக வேகமாக உணவு தயாரிக்கும் பணியில் ஈடுபடும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரவு பகலாகவே உணவு, மளிகை பொருட்கள், பிரெட், பால், தண்ணீர் உள்ளிட்டவற்றை கடந்த 3 தினங்களாக வழங்கி வரும் இருட்டுக்கடை ஹல்வா நிறுவனத்திற்கு குவியும் பாராட்டுக்கள். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த 17-18 ஆகிய 2 நாட்கள் வரலாறு காணாத மழை பதிவானது. அந்த மாவட்டங்களின் பெரும்பாலான குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் நிறைத்தது. ஒட்டுமொத்தமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி போனது. சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிப்படைந்து பல இடங்களிலும் சீரமைப்பு பணிகள் நடந்து வருகின்றன. இதற்கிடையே வெள்ள பகுதிகளில் சிக்கிக்கொண்ட மக்கள் உணவு, தண்ணீர், மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றுக்கு மிகவும் சிரமமடைந்து வந்த நிலையில் ஏராளமான தன்னார்வலர்களும் அரசு நிர்வாகமும் பல வழிகளிலும் அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை கொண்டு போய் சேர்த்து உதவிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த உதவிக்கரம் நீட்டும் பணியில் திருநெல்வேலியின் இருட்டுக்கடை நிறுவனம் தற்போது சுமார் 2000 பேருக்கு உணவு தயாரித்து வழங்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 தினங்களாகவே இரவு பகலாக அவர்கள் ஹல்வா விநியோகம் செய்யும் அவர்களது வேன் மூலமாக நெல்லை ஜங்ஷன், சிந்து பூந்துரை உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் சென்று உணவின்றி தவித்து வருபவர்களுக்கு உணவு வழங்கி வருகிறார்கள். முன்னதாக 19ஆம் தேதி 2300 பிரெட் பாக்கெட்டுகள், 2000 பிஸ்கெட் பாக்கெட்டுகள் மற்றும் மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றை வழங்கி எங்களால் இயன்றதை நாங்கள் செய்கிறோம், உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்கள், அன்பாலான நம் இதயங்களை இணைத்து மீட்டெடுப்போம் நம் நெல்லை சீமையை என்று இருட்டுக்கடை ஹல்வா நிர்வாகம் தனது வலைதள பக்கத்தில் அதனை பதிவிட்டிருக்கிறார்கள்.